ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளோடையும் ஏக்கத்தோடையும் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க இந்த டைமில் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனையோட சாயப்பா இந்த நிமிஷம் என்னோட வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்திட மாட்டாரா அப்படிங்கிற ஏக்கத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் இருக்குது. இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானது கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீங்க, நம்பிக்கையோடு இருங்க. சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். பல்வேறு விதமான போராட்டங்களை அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச தவறுகள்னாலையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செஞ்ச தவறுகள்னாலையும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். தனக்காகவும் தன்னை சேர்ந்தவங்களுக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எது எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடவே கூடாது. தன்னை நம்பி வந்த பக்தனை சாயப்பா என்றைக்குமே கைவிட்டதில்லை. எவ்வளவோ அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையிலையும் உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை சாய்பாபா கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய சகோதர சகோதரிகள் இந்த திருமணமாகாமல் ஒவ்வொரு நாளும் நரகத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 30 வயசாயிருச்சு, 31 வயசாயிருச்சு, இன்னும் வந்து திருமணம் தள்ளி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு. நிறைய பெற்றோர்களும் தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து அமையணும்னு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய சகோதர சகோதரிகள் திருமணமானதுக்கு அப்புறமா தன்னோட வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சும் குழந்தை இல்லாமல் குழந்தை வரம் கிடைக்காமல் ஒவ்வொரு நாளும் இயக்கத்தோடு எப்போ குழந்தை கிடைக்கும், நம்ம எப்போ அப்பா ஆவோம், நம்ம எப்போ அம்மா ஆவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஒரு கஷ்டத்தோடு துன்பத்தோடு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாய்பாபா மனம் இறங்கி வாங்க, எனக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து அமைஞ்ச குடும்பத்தில் கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை இல்லாமல் இருக்கிறது, பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் வந்து இந்த COVID-19 போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பொருளாதார பிரச்சனை ரொம்பவே மோசமாக இருக்குது இந்த சூழ்நிலை. இந்த COVID-19 படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதிர்கால வாழ்க்கை அவருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணிவிட்டு அந்த போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சாய்பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து உதவி செய்வார், நம்பிக்கையோடு இருங்க. தன்னை முழு நம்பிக்கையோடு தேடி வந்த பக்தனை சாயப்பா என்றைக்குமே கைவிட்டதில்லை. எவ்வளவோ அற்புதங்கள் நிகழ்த்திருக்கிறாரு நம்ம சாய்பாபா. நம்மளோட வாழ்க்கையிலையும் உங்களோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒரு நாள் அற்புதம் நிகழ்த்துவார். மனம் தளராமல் நம்பிக்கையோடு வந்து முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இன்னும் ஒரு சில சகோதரிகள் கணவன் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கணவன் பிரிந்து போய் அவங்களோட குழந்தைகளை வச்சுட்டு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில சகோதரிகள் கணவன் இறந்து போய் தன்னோட குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க குழந்தைகளுக்கு எதிர்கால வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுப்போன்னு ஒரு பயத்தோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் தான் அமைச்சு கொடுக்கணும். நீங்கள் தைரியமாக செயல்படுங்க, சாய்பாபா உங்களுக்கு வந்து துணையாக இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். நீங்கள் தைரியமாக எது செஞ்சாலும் செய்யுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. இந்த மாதிரியான சகோதர சகோதரிகளோட கமெண்ட் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு. நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்காக நம்ம சாய் குடும்பத்தோட பிரார்த்தனை எப்போதுமே இருக்கும். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த மாதிரி உள்ள சகோதரிகளுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆண் துணை இல்லாமல் தன்னோட குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சகோதரிகளுக்காக நம்ம சாய் குடும்பம் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு,
என்ன அப்படின்னா, நம்ம கமெண்ட் செக்ஷன் படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடிஞ்சு என்னென்னா, நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் வீடியோ நான் தினைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன், போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களோட வீடியோ எனக்கு கடந்த 2 நாட்களாக வரல, 2 டேஸாக நான் வந்து வீடியோ வந்து பார்க்க முடியல, நீங்கள் ஏன் வந்து வீடியோ வந்து போடல, அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் தினைக்கும் வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்து அந்த பெல் பட்டன் அதை வந்து கிளிக் பண்ணி ஆல் அதை வந்து செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். அதை நீங்கள் செய்யலைன்னா செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு செய்ய தெரியலன்னா யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ போட்டதுக்கப்புறமா உடனே உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களுக்கும் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் நிறைய சகோதர சகோதரிகள் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சொந்தக்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சு. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் குரூப்லலாம் நிறைய போயிட்டுருக்கதா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொந்து சொன்னாங்க. ரொம்பவே நன்றி அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு. உங்களால் தான் இந்த சேனல் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து இவங்களுக்கு வந்து அனுப்புனா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் செலக்ட் பண்ணி உங்களை சுற்றி இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு, அதாவது மன ரீதியாக தாழ்ந்து போயிருக்கவங்களுக்கு, நெகட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கிறவங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து அனுப்புங்க, ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 2 நிமிஷம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க சகோதர சகோதரிகள் எல்லாருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.